வெல்கம் பேக் டு அவர் சேனல் எவ்ரிவன். சர்வீஸ் முடிஞ்சு இப்போ தான் வந்து பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டு ஒரு 400 பெட்ரோல் பிடிச்சின்னு இப்போ தான் கிளம்பினிருக்கேன். டயரு 3800 பில்லு, சர்வீஸ் சார்ஜும் நல்லா இன்க்ளூடட் தான். டெய்லியும் உக்காரணம் பைத்தக்கார மாதிரி தலையை சொரணின்னு வேலை செய்கிறது. செய்கிறதுனால என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வரணுன்னாக்கா செலவு எதிர்பார்க்கணும். ஏதோ என்ன சொல்கிறது, 2000-3000 கூட, 2000ன்றது கூட பெரிய விஷயந்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. மினிமம் ஒரு 1.5-2000 வச்சுக்காங்க. 2000 2000 ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த 2000 வருத்தான விஷயந்தான் இருக்கணும். நான் அதையும் ஒரு படி மீறியே நான் செலவு பண்ணிருக்கேன். மாதம் மாதம் சம்பாதிக்கிறவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும். டெய்லி ரொட்டேஷன் பண்ணுறது ஒன்று மாத்திரமே எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் என்ன பண்ணுறோம்ளோ இல்லையோ தெரில. ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம்னா கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். என்னால் முடியலன்னு வச்சுக்காங்க. மினிமம் 4 லிட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணோம், 5 லிட்டர்ஸ் அபோவ் மெயின்டைன் பண்ணோம். மினிமம் ஹாஃப் டேங்க்ன்றாங்க. அவங்க சொல்லும்ட்டு ஈஸி நம்மளும் கிடையாது. ஆனால் சர்வீஸ் என்ன நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமே. இப்போ ஷெட் இந்த வழி கிடையாது, இன்னும் முன்னாடி வந்திருக்கும் போல. இல்லை இல்லை, இதுதான் இந்த டேம் ரூட்டு தான் இருக்கும், கிருஷ்ணகிரி டேமு. மீன் சாப்பிட போயின்னு இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. எனக்கு எதுனாவோ தெரில, மீனுனாவே ஒரு அட்ராக்ஷன் மாதிரி எனக்கு, அது ஒரு லவ் மீன் மேலே. கருவா டேமில் போனால் ஒரு யூஸும் இல்லை. நம்ம அவுட் சைடு போயிடலாம். இப்போ தான் திருப்பூர் ரிட்டர்ன் வரது, ஃப்ரீயாக இருக்கும். அவுட் சைட் போயிட்டு நம்ம சாப்பிட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம். ஏன்னா டைம் இப்போ ஓவர் ஆகிடுச்சு, 4 o'clock ஆக போகுது. நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 5 o'clock ஆகும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன், பொறுமையாக தான் போகும். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வண்டி லாங் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணி. இந்த மாதிரி வீண் போகும்போது இல்லாமல் தேர்தல் தேர்தல்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நிறுத்துற மாதிரி இல்லை. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு சாப்பாடு சேர்த்துட்டு வரலாம். வீட்டில் என்ன கேட்குறாங்க என்னன்னு ஒரு மைண்டு இல்லை. சாப்பாடு தான் முக்கியம்னு போயின்னு இருக்கேன். என்ன பண்ண, சாப்பாடு தான் இம்பார்ட்டன்ட்.
திருப்பி நம்ம இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஓகே 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 காட் இட் தாங்க ஐஸ் அந்த கேவி ஷாப். மீன் இருக்கானா? எவ்வளோ இருக்கு? ₹40 ஒரு ரெண்டு குட்ரு. எவ்வளோண்ணா மீன் சாப்பாடு? 60 ஒரு மீன் சாப்பாடு கொடுத்துருண்ணா. ஆமாம் சாப்பாடு குழம்பின் தரீங்கல்ல. ஓகே காய்ஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ தான் கிளம்பினே இருக்கோம். போய் சேர்றதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகுது தெரியல. வச்சதானே வேலூர் 117 சென்னை 253. சென்னை எப்போ போல பார்த்தது தான், அதனால தான் அந்த பக்கம் போலாமா வானாவான்னு ஒரே டவுட்டில் இருக்கேன். வண்டியில் போனதில்லை ஆனால் இதுவரை சென்னை. ஆனால் ஹைதராபாடு, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இதெல்லாம் பெரிய பெரிய ஹைலைட் பிளேஸுங்களாக சுற்றிட்டேன் வண்டியில். இதுவரையும் சென்னைக்கு ஒரு தடவை கூட போனதில்லை. அந்த மாதிரி எதுவும் வேலை வந்ததும் இல்லை, நானும் எதுவும் ட்ரிப்பு பிளானும் பண்ணதில்லை. ஏன்னா ட்ரெயினில் ஈஸியாக போயிட்டு வந்துடும், ரிஸ்கே இல்லாத வேலைன்னா அந்த ட்ரெயின் தான். இன் டைம் ட்ரெயினுக்கு இது போனோம்லாம் பார்த்தோம்லாம் திருப்பி ரிட்டர்ன் ட்ரெயினு அப்படியே ரெடியாக இருக்கும். கிளம்பி ஏறி வந்துட வேண்டியது தான். மோட்டோ விலாக் ஹைவே ரோடு இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல சென்னைக்கு. ஒரு தடவை பண்ணோம். ஆக்சுவலாக வந்து எங்கள் சித்தப்பா ஒருத்தர் அப்போது காரில் ஒரு தடவை கூட்டினு வந்தாங்க சென்னையிலேருந்து. அது காரில் வந்ததுனால பெருசாக நம்மளுக்கு ஐடியா இல்லை. நம்ம ரோட் ஃபீல் நாம் பண்ணோம். அடுத்தவங்க யாரோ ஓட்டி நாம் அதில் உட்காந்து வந்து நம்ம டூ வீலரில் நாம்ளே ஒரு தடவை ஃபீல் பண்ணோம். கண்டிப்பாக ஃபீல் அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். ஸ்வீட் ஷாப் அங்கே இருக்குது. இதுதான் நம்மளோட ஸ்வீட் ஷாப். கார் இருக்கு முன்னாடி நிறுத்தலாம். எஸ் வி காட் இட். அதுலேயே டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ், சாரி. இதுதான் ஷாப் பேர், கவனம் வச்சுக்காங்க. எப்போனா வந்தேன்னா ட்ரை பண்ணுவீங்க. இது வந்து இந்த கிருஷ்ணகிரி இது சென்னைக்கு போகிற பிரிட்ஜு வழியில் இந்த பக்கமே பக்கத்துலேயே இருக்கிறது கடை. குப்பம் போகிற ரூட்டில் ஆந்திராவுக்கு திரும்புறது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு தமிழ் படிக்க தெரியாது இல்லைன்னா நான் அவரையும் கேட்டிருக்கலாம். வண்டி ஏறியாச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் கடையை பார்த்துக்காங்க, ப்ளூ கலர் பெயிண்டிங்லேயே இருக்கும் நேம்.